அவனை வந்து எதுவுமே எதுவுமே பண்ண முடியாது. அது என்ன சொல்றதுன்னா, அவன் அந்த லூஸ் அப்படிதான், அவன் அப்படிதான் இருப்பான். அவனை வந்து நம்ம ஒதுங்கி போறதுதான் நம்மளுக்கு நல்லது. அப்படிதான் துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லி ட்ரை பண்றோம், ஆனா இருந்தாலும் அது வந்து சும்மா வந்து டிங்கு டிங்குன்னு வந்து ஆடுது. ஒரு நாளைக்கு இல்ல இல்ல, அவன் என்னன்னா என்ன பண்றான்னா, நம்மள ட்ரிகர் பண்ணி விட்டுறான், நம்ம பசங்க போய் அடிக்கிறாங்க, திருப்பி வந்து அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதுக்கு ஒரு ஆட்டி லைக் கமெண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கான். இது இதுதான் அவன் பண்ணிட்டு இருக்கான், அவ்வளவுதான். இதுதான் இல்ல இல்ல, ஆனா ஆனா அவன் இன்னைக்கு பண்ணது ரொம்ப ஓவர் தான். அவன் வந்து என்னைக்குதான் ஓவரா பண்ணல. அஜித்துக்கு ஒரு கேமராமேன் இருப்பாரு, மோடிக்கு ஒரு கேமராமேன் இருப்பாரு. இந்த ரெண்டு பேரோட கேமராமேன் யாருன்றது வந்து காட்டுல வெளியில சொல்லலாமா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ட்வீட் போட்டாரு. ஒண்ணு மோடிஜின்னு போட்டு கீழே இன்னொன்னு வந்து அஜித்துக்கு அஜித்ன்ற பதில் ஆன்சர்னு போட்டு அதுல வந்து விஜய் ரசிகர் வந்து பயங்கரமா உள்ள வந்து கமெண்ட் பயங்கரமா போட்டிருக்காங்க சந்தோஷமா. இல்ல இப்ப அது என்ன தெரியுமா, ஜாதி பிரச்சனையா போயிட்டு இருக்கு. என்ன கௌசிக் எல்லாம் ஏதோ லூசுத்தனமா பண்ணி வச்சிருக்கான். இல்ல 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 இல்ல, வெளியே வரலாட்டியும் வெளியே வரலன்றாங்க. வெளியே வந்துட்டா போட்டோ எடுத்து போறாருன்றீங்க. இவங்களுக்கு என்னதே ப்ரோ பிரச்சனை? இல்ல விஜய் சூப்பர் ஸ்டார்னு சொன்னா அவன எல்லாம் போயிடுவானுங்க, இதுதான் எதிர்பார்த்துக்கிறானுங்க. ஒரு ஒரு இறந்து போன வீட்டுக்கு போறதுக்கு கேமரா தூக்கிட்டு போறான் ஒருத்தவன். அப்ப அதுக்கு பேர் என்னவா? ஓட்டு போட வரும்போது சைக்கிள் வர்றதுக்கு முன்னாடி போலீஸ்க்கு பாதுகாப்பு இருக்கு, கேமராமேன் இருக்கு, எல்லா பேர் இருக்காங்க. அப்ப அப்படி வர்றது என்னவா? இல்ல எனக்கு ஒரே சொன்னீங்கதான், சும்மா நான் நார்மலா வெக்கேஷன் போய் போட்டோ எடுத்து போறதே கத்துறாங்கன்னா அவர் மட்டும் பேட்டி எல்லாம் கொடுத்தா மாதிரி சுத்துருவானு. எப்ப இது கத்துறது கிடையாது, உங்களுக்கு புரியுதாது, இது கத்துறது கிடையாது. இது ஆக்சுவலா என்னன்னா, அவனுக்கு வந்து திடீர்னு ஒரு சிம்பிளா சொல்றேன், நடுவுல யாராவது வந்து ஸ்மூத்தா போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனே என்ன செஞ்சிருவான், இந்த மாதிரி எதையாவது ஒரு குட்டையை குழம்பி விட்டு ஓகேவா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டோம் ஜாலியா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவான். யார் யார் பெருமூச்சு விடுறது ப்ரோ? ரொம்ப தப்பா இருக்கு ப்ரோ. சவுண்ட் வேற வேற மாதிரி இருக்கு. அஜித் தப்பா பண்ற? இல்ல நான் பண்ணல, என்னோட சைடு கிடையாது. நான் அழகா ஃபேன் காத்துல பத்திட்டு இருக்கேன், நான் ஏன் மூச்சு விட போறேன்? இல்ல இல்ல, இப்ப நீங்க பேசும்போது யார் ஸ்பீக்கர் ஆன்ல இருந்துச்சு? பாலகிருஷ்ண. பாலகிருஷ்ணன். ஏய் நான் தான். ஓகே 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 ப்ரோ, ஓகே ப்ரோ. இது ஹெட்போன் மட்டும் பேசுறீங்களோ? ஆமா ஆமாங்க. சரி சரி, அது மூச்சு விடும் போது பெருசா தெரியும். சரி சரி சரிங்க ப்ரோ. அது சரி, நீங்க வேற தப்பா நினைச்சிட்டீங்களா, நான் சும்மா விளையாட்டு சொன்னேன். ஐயோ அதா ப்ரோ பண்றதெல்லாம் நீங்க தான் கேட்டீங்க. இப்போ அஜித் ஃபேன்ஸும் சரி ரஜினி ஃபேன்ஸும் சரி ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல ஓகேங்களா. அதனால இப்ப வந்து என்ன, அவனுக்கு வந்து சிம்பிள்பா, அவனுக்கு வந்து அஜித்துக்கும் ஃபேன்ஸ் இருக்க கூடாது ஓகேவா, ரஜினிக்கும் ஃபேன்ஸ் இருக்க கூடாது, அவனுக்கு விஜய்க்கும் ஃபேன்ஸ் இருக்க கூடாது, அவனுக்கு யாருக்குமே ஃபேன்ஸ் இருக்கக்கூடாது. அவனுக்கு அந்த அந்த என்ன சொல்றது ஸ்டார் டம்மை வந்து அவன் இது என்ன சொல்றது அடியோட வெறுக்கிறான், புரியுதா அவனுக்கு? அது அவனே சொல்லியிருக்கான். அவனுக்கு வந்து என்னன்னா, இதுல வந்து என்ன அவன் மெயினா வந்து எதிர்பார்க்கறான்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே சண்டை போட்டுக்குங்க ஓகேவா, சண்டை போட்டு நாருங்க, அதெல்லாம் நான் குளிர்ந்து காய்ஞ்சிக்கிறேன், உங்களை வந்து இனிஷியேட் பண்ற தீக்குச்சியா நான் இருந்துக்கிறேன் அப்படின்றாங்க, புரியுதா? அதுதான் பண்ணிட்டு இருக்கான். நீ அவன் பண்ற வேலை எல்லாம் பாரு, இந்த நாரதர் வந்து அந்த வேலை நாராயணன், ஆனா இவன் நாரதர் கிடையாது, புரியுதா? இவன் சகுனி. இல்லண்ணா இல்லண்ணா, நான் அவனோட எல்லாரோட இதுவும் பாத்துருக்கேன், விஜய்க்கு பண்ற ரிவ்யூ எல்லாம் பாத்துருக்கேன்.
கம்பேர் பண்ணும்போது வந்து விஜய் கொஞ்சம் பெஸ்டா தான் சொல்றான். அஜித் சொல்றதை விட கொஞ்சம் பெஸ்டா தான் சொல்றான். நிறைய யூடியூப் பழைய இதெல்லாம் பாத்துருக்கேன் நான். நீங்க புலி பிகளுக்கெல்லாம் பாருங்க, தேக்கி சொங்க விட்டுருப்பேன். நீங்க வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, விஜய்க்கு கேரமா சொல்லியிருப்பேன். என்ன ஒரு சீனா இப்ப பர்சனலா வலிமைக்கு வந்து ஒரு மாதிரி பர்சனலா சொல்றதுலாம் நமக்கு தெரியும். நீங்க பிகள்லாம் பார்த்தா படிக்கலாமா சொல்லிருப்பேன், புலிக்கெல்லாம் வச்சுதான் செஞ்சிருப்பேன். அது வந்து என்ன விஜய் என்ன எப்படி இது பண்ணு சொல்லி அதனால அவளுக்கு வந்து காசு வருது இல்ல இல்ல மேபி அவனுக்கு காசு வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பட் அவனோட மெயின் ஐடியாலஜி இதுதான் புரியுதா. அவனுக்கு வந்து தலைவரை வந்து சூப்பர் ஸ்டார் சொல்றது அவனுக்கு சுத்தமா பிடிக்காது ஓகேவா. அவரை வந்து தலைவர் சொல்றதே அவனுக்கு பிடிக்காது. இவரை வந்து என்ன சொல்றது தலைன்னு சொல்றது சுத்தமா பிடிக்காது புரியுதா. அதனாலதான் பாடி ஷேமிங் பண்றான் ஓகேவா. இவனை வந்து தளபதினு சொல்றது சுத்தமா பிடிக்காது அவனுக்கு வந்து என்னன்னா சொல்றது அவன் அரசியல் இதை வந்து மைண்ட்ல எதுவுமே அவனுக்கு மனதளவு கொஞ்சம் பிரச்சனை. சோ பதிலுக்கு என்ன பண்ணுவோம், எடுத்து பண்ணலாம் முடியாது. வச்சு செஞ்சு பதில் எப்படிதான் அதாவது கேப் கிடைக்கிறப்ப எல்லாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான். நம்ம என்ன நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து வயிற்றுச்சல் தான் ப்ரோ. புரியுது காரணம் நீங்க தனித்தனியா சேர்ந்து தான் பண்ணோம். சேர்ந்து மீன்ஸ் ஆன்லைன்ல எல்லாருமே ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அது டிசாஸ்டர் அடுத்த பிளாப் ஆச்சு. இல்ல இல்ல ஆக்சுவலா அந்த டைம்ல என்னன்னா படத்தை உண்மையை சொல்றேன்னு அந்த படம் வந்து பிளாப் ஆனதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் யாருமே அதை கண்டுக்கல. புரியுது அவங்களுக்கு யாராவது அந்த படத்தை கண்டுகிட்டு இருந்தாங்கன்னா அந்த படம் வந்து அந்த படம் பேசின பேச்சுக்கு அந்த படம் கதையில பேசின பேச்சுக்கு பெரிய வந்து மத கலவரமே வந்துருக்கும். புரியுதா உங்களுக்கு? கெட்டத பேசி அந்த சாடிசம் ரொம்ப அதிகமா இருக்குது. இத வந்து இல்ல இன்னொன்னு சப்போஸ் இன்னும் ஆண்டி இந்தியன் கடிச்சு இன்னொரு படம் மாறன் நல்லா ஸ்டோரி சொல்ல எவனும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டான். சோ அவனுக்கு தெரியும் நம்மளால வந்து அடுத்த படம் பண்ண போறானா, அவன் அடுத்த படம் பண்ண போறானா இதே ஜானர் தானா புரியுதா. இப்ப அடுத்தது வந்து அடுத்ததும் இதே மாதிரிதான் பண்ணுவான்றத வந்து நம்மளுக்கு தெரியும் ஓகேவா. அவனே அதுதான் சொல்றான், அதே ஜானர் தான் இருக்கும், சர்காஸ்டிக்கா தான் இருக்கும் அப்படின்றான். சோ நம்ம படம் பண்ணி நீ படம் பண்ணு, படம் பண்ணாம போ ஓகேவா, என்ன வேணா பண்ணிட்டு போ. அடுத்தவன வந்து தேவலாம் எதுக்கு வம்புழுக்கிற லாஜிக்கா கூட சொல்லலாம். ஒரு ட்வீட் இது பண்ண ஒரு ட்வீட் இன்னொன்று நல்லா பாருங்க, விஜய் பத்தி கேவலமா தான் போடுவான். ஏன்னா அவனோட ஐடியாலஜி வந்து மூணு கிளியரா இருக்கும். நீங்க சொல்லுங்க அஜித் பத்தி ரொம்ப ஓரம் அப்படியா, ரஜினியை பத்தி ரொம்ப ஓரம் அப்படியா, அதான் அஜித் ரஜினி 100% நெகட்டிவா போட்டா விஜய் பத்தி 80% போடுவான். சோ அவன் ஐடியாலஜி என்னன்னா நம்மள வந்து எப்படின்னா மூணு பேர் நம்மள இது பண்ண இப்ப அதாவது சிம்பிள் தான். ரஜினி பத்தி சிட்டி போட்டா விஜய் ஃபேன் சப்போர்ட் பண்ணாங்க, விஜய் பத்தி போட்டா அஜித் ஃபேன் ரஜினி ஃபேன் சப்போர்ட். ஐ திங்க் அந்த ஒரு மியூச்சுவலா இருக்கும். அப்படி நினைச்சுதான் அது பண்ணிட்டு இருக்கிறான் புரியுதா. இப்ப எதுக்கு வந்து வம்புக்கு வந்து சொல்றது வம்புக்கு இப்ப ரஜினி எழுக்கிறான், எதுக்கு வந்து நீங்க இப்ப ஐடியா எஸ்எஸ் எடுத்துவீங்க. நீங்க இந்த வீக் எவ்வளவுன்னு பாருங்க, அடுத்த வீக் இன்னும் 2000 4000 பாலிஸ் எக்ஸ்ட்ரா தான் வரும். அவனுக்கு இங்க ஒன்னு வந்தா அது வீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அது வந்து வீஸ் ஆகும். இன்னொன்னு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவோ. இப்ப நம்ம வீடியோ பார்த்தா 15 பேர் பாத்துருக்கேன் நினைச்சுங்க, அவன் 9 கமெண்ட்ல திட்டினாலும் அவனுக்கு அது மேட்டர் இல்ல. அவனோட வீடியோ 15 பேர் பாக்கினா ஒரு இன்ஃபுளுயன்ஸ் ப்ளூ டிக் வந்து யாருக்கு திரும்ப கொடுப்பாங்க ஓகேவா. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்றீங்க ஜி, ஒருத்தனுக்கு வந்து அந்த சொல்லுது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்ற ஒரு விஷயம் இல்லாதவன்கிட்ட போய் நம்ம வந்து என்னதான் வந்து குமரி குமரி கத்துனாலும் அது வந்து சவுட்டு நாய்மாதான். இப்ப நீ நல்லா பாத்தீங்கன்னா முதல் ஒரு நாள் இந்த அந்த அந்தால் வலிமையில 40 ரெக்கார்ட் பண்ணோம். இப்ப எல்லாம் கண்டுக்கல, ஏன்னா அந்தால் வந்து முதல் தெரியாம போட்டேன் நினைச்சேன். இப்ப வந்து அவன் அட்டியன்ஸுக்காக பெருசா அதான் ஒரு பைத்தியம்ன்ற மாதிரி எப்படி வச்சுக்கலாம். அவனுக்கு வந்து தெரியும்
மனநோய் வந்து நிறைய பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க, ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில இருக்குது, புரியுதா? அதுதான் அது, அதே மாதிரி இது ஒரு கேஸ், ஓகேவா? எனக்கு பார்த்து வந்து பரிதாபம் தான் வரும், ஒரு பக்கம் பரிதாபம் தான் வருதை தவிர்த்து இன்னொரு பக்கம் வந்து சொல்றது, இவனை வந்து என்ன சொல்ற, அப்படியே விட்டுறோம், இவனை வந்து திருத்தறோம், இவனுக்கு வந்து கருத்து சொல்றோம்ன்றதெல்லாம் மேட்டர் கிடையாது, புரியுதா? இவருங்க கேட்கறவனுக்கு பதில் சொல்லாங்க, புரியுதா? கேட்கறவனுக்கு பதில் சொல்லலாம், புரியுதா? சும்மா வந்து சொல்ற நோண்டிக்கிட்டே இருக்கிறவன் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளுக்கு. அஜித் ஃபேனா இருக்கட்டும், தலைவர் ஃபேனா இருக்கட்டும், விஜய் ஃபேனா இருக்கட்டும், யார் ஃபேனா இருக்க, ஏன் அல்லு அர்ஜுன் ஃபேனா கூட இருக்கட்டும், எவன் ஃபேனா வேணா இருந்துட்டு போங்க, ஆனா அவன் மைண்ட்ல என்ன இருக்கிறதுன்னு மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருங்க, ஓகேவா? யார் ஃபேனா வேணா இருக்கலாம், ஆனா அவன் மைண்ட்ல என்னன்னா எவனுக்குமே ஃபேன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் அவனோட ஐடியாலஜி. அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து என்ன சொல்றது, அவன் பண்றதோட எல்லாம் கிளியரா புரிஞ்சிடும்.